God gives me, it is not based on my works, it is not based on my performance, it is truly, totally based on God's nature and love. அருள் என்பது தந்தையாகிய கடவுள் நமக்கு கொடுத்த கொடையாகும். அவர் நம் சார்பாக, நாம் ஒன்றும் செய்யாமல் இருக்கும்போது நம் சார்பாக அனைத்தையும் செய்து நமக்காக இலவசமாக தம் அன்பினாலே அவர் கொடுத்திருக்கின்றார். நாம் நம்முடைய தகுதியின் அடிப்படையிலோ அல்லது நம்முடைய செயல்பாட்டின் அடிப்படையிலோ அல்லது நம்முடைய திறமையின் அடிப்படையிலோ அவர் கொடுக்கவில்லை, மாறாக இலவசமாக அன்பினால் நமக்காக நம் சார்பாக தண்டனையை தன் மகன் மூலமாக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். So listen, I want you to be attentive, because only if you understand this, this evening we are going to see fire coming from heaven and every one of us drunk in the Spirit of God, speaking in tongues like the day of Pentecost. இன்று நீங்கள் மிக நன்றாக கவனிக்க வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய வல்லமையை விண்ணகம் திறந்து அங்கிருந்து நெருப்பு மயமாக ஆவியானவர் நம்மை நிரப்புவதையும் அந்த ஆவியிலே நாம் திளைத்து பரவச மொழி நாம் பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதையும் இந்த இரவிலே நாம் இங்கு காண முடியும். எனவே இதை நீங்கள் நன்றாக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். Without this manifestation, we will not go out of the ground. இந்த வெளிப்பாடு இல்லாமல், அதாவது நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் இங்கிருந்து நாங்கள் செல்ல மாட்டோம். Can we give the Lord a big hand for that? ஆண்டவருக்கு கரங்களை தட்டி அவர் நம்மை இன்று நிரப்ப போவதற்காக மகிமைப்படுத்துவோம். So will you please be attentive? நீங்க எல்லாரும் நல்லா கவனிப்பீங்களா இன்னைக்கு? Okay. This grace of God that God has given me, it is not based on my actions, it is given to everybody seated here the same, no partiality, it is given to everybody the same, equal, no more no less, it is for everybody the same. Inda arul enbadu or ilavasa kodai. Inda arul nammudaiya எந்தவிதமான செயல்பாட்டின் நடவடிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அல்ல, மாறாக இங்கு இருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் எல்லோருக்கும் தந்தையாகிய கடவுள் எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மிக பெரிய இலவசமான கொடை. So this grace of God does not depend on if I do more good, I am going to get more grace. If I am bad, I will get less grace. No, the Bible teaches us that the grace of God is given to everybody, whether you do good or whether you do bad, the grace of God is given to everybody the same. Inda kodaiyanadu, inda arulanadu, naan adhiga nanmaitanam seidhal enakku adhigamagavum, குறைவான நன்மைத்தனம் எனக்குள் இருந்தால் குறைவாகவும் இருக்கும் என்பதல்ல. மாறாக நாம் நன்மைத்தனம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நாம் நன்மை செய்யாதவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம் எல்லோருக்கும் ஒரே அளவாக நிறைவாக தந்தையாகிய கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். நம் அனைவருக்கும் இந்த அருளை அவர் இலவசமாக தந்திருக்கின்றார். A kind of thinking is, if I fast more, if I pray more, if I come to church more, and if I do this thing or if I do that thing, God will be pleased with me and he will give me more grace. The Bible says no, God's grace to everybody is the same. நமக்குள் இப்படி ஒரு சிந்தனை இருக்கலாம், நான் அடிக்கடி அல்லது அதிகமாக கோவிலில் இருந்து ஜெபித்தாலோ
அல்லது உபவாசம் நோன்பிருந்து ஜெபித்தாலோ அல்லது வேறு விதமான நல்ல நடவடிக்கைகள் நான் செய்தாலோ எனக்கு மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக இந்த அருள் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. நாம் எப்படி இருந்தாலும், நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் எப்படி இருந்தாலும் நம் அனைவருக்கும் ஒரே அளவாக நிறைவாக தந்தையாகிய கடவுள் இந்த அருளை தந்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை. Praise God. Praise the Lord. This grace of God is totally depending on God's nature and character, and that is why he gives us this grace unconditionally to everybody. இந்த அருளானது தந்தையாகிய கடவுளுடைய இயல்பையும் அவரது அன்பு தன்மையையும் அது வெளிக்காட்டுகின்றது. அவர் எல்லோரையும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அன்பு செய்வதால் நிபந்தனையற்ற இந்த அருளை அவர் கொடையாக நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றார். Praise God. Praise the Lord. This grace is not based on my performance. இந்த அருள் என்னுடைய செயல்பாட்டை, வாழ்க்கையில் நான் என்ன செய்கின்றேன் என்பதை பொறுத்தது அல்ல. God has chosen to give us this grace no matter what we deserve. ஆண்டவராகிய கடவுள் எந்த தகுதியும் இல்லாமல் இருந்தாலும் இந்த அருளை தருவதற்கு அவர் எப்போதும் தயாராக இருக்கின்றார், தருகிறார். You know, many of us seated here are believing and thinking, if I am deserving, God will give me more grace. If I am unworthy or I am living in sin, then God will give me no grace. இங்கே நாம் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். நான் என்னுடைய தகுதியை நான் இன்னும் அதிகமாக்கிக் கொண்டால், ஆண்டவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்தால் எனக்கு அதிகமான அருள் கிடைக்கும். மாறாக என்னுடைய பாவத்தினாலோ என்னுடைய தகுதியின்மையினாலோ எனக்கு அந்த அளவு அருள் எனக்கு கிடைக்காது என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். If this sister does good things to me, I will be good to her. இந்த சகோதரி எனக்கு நன்மையான காரியங்களை செய்தார்கள் என்றால் நான் அவர்களிடம் நன்றாக நடந்து கொள்வேன். Is it right? கரெக்ட்டா? சரியா? In every relation of ours, when the other person does good to me, I will be good to that person. வாழ்க்கையிலே நம்முடைய உறவுகளில் இவ்வாறு தான் நாம் நடந்து கொள்கின்றோம். நமக்கு யாராவது நன்மை செய்தால் நாம் அவர்களுக்கு திரும்ப நன்மை செய்கின்றோம். அதுதான் இயல்பு. Correct? சரியா? But when it comes to God, His love for us is never depending on how much are you going to love Him, how much are you going to perform for Him. He says, when we were His enemy, when we were sinners, God sent His Son Jesus to die for us. So again and again God is saying to you, my grace for you is always the same. It is not based on your performance. நாம் இவ்வாறு நினைக்கலாம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருள் நம்முடைய செயல்பாட்டை பொறுத்திருக்கின்றது, நாம் அவருக்கு செய்யக்கூடிய ஏற்புடைய காரியங்களை பொறுத்திருக்கின்றது என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. நாம் ஆண்டவருக்கு எதிரிகளாக இருந்த போதே, நாம் பாவிகளாக ஆண்டவருக்கு எதிராக நாம் குற்றங்கள் செய்து பாவிகளாக இருந்த போதே, அவர் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் தமது அருளை நமக்கு அவர் கொடுக்கின்றார். அதுதான் உண்மை. Praise the Lord. Praise the Lord. Now we learnt Ephesians 2:8, by grace through faith we are saved. By grace through faith we are saved. கடவுளுடைய அருளால், நம்பிக்கையால் நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்று எபேசியரில் நாம் வாசித்தோம். Now that word saved includes healing, deliverance, prosperity, protection, eternal life, everything is in that one word saved.
மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்ற அந்த ஒரே வார்த்தையில் பல பொருள்கள் அடங்கி இருக்கின்றது. நாம் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நாம் தண்டனையிலிருந்து நாம் மீட்கப்பட்டு நமக்கு குணமும், நோயிலிருந்து விடுதலையும், சாப கட்டுகளிலிருந்து விடுதலையும், முடிவில்லா வாழ்வையும் ஆண்டவர் நமக்கு தருகின்றார் என்பதுதான் மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்பதற்கு பொருள். Yesterday we saw those 7 people getting healed. நேற்று நாம் பார்த்தோம் இங்கு 7 பேர் வந்து நின்றார்கள், அவர்கள் எல்லாம் குணத்தை பெற்றுக்கொண்டார்கள். What did those people need? அவங்க என்ன What does this people need to get their healing? இங்க வந்தவங்க தங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்தார்கள்? Grace and faith. அவர்கள் அருள், நம்பிக்கை இந்த இரண்டையும் பயன்படுத்திக் கொண்டார்கள். Grace and faith. அருள், நம்பிக்கை இந்த இரண்டையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். Any person who wants to have anything of God, God says you need two things: my grace and your faith. ஆண்டவரிடமிருந்து நாம் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் தந்தையாகிய கடவுள் இரண்டு காரியங்களை கூறுகின்றார். ஒன்று அருள், இரண்டு நம்பிக்கை. உங்களது நம்பிக்கை வந்து நம்பிக்கை, இரண்டு காரியங்கள், ஒன்று அருள், மற்றொன்று நம்பிக்கை. அருள், நம்பிக்கை. அருள், நம்பிக்கை. சொல்லுங்க, அருள், நம்பிக்கை. சொல்லுங்க, அருள், நம்பிக்கை. Anything that you want from God to manifest in your life, you require two things: arul, nambike. ஆண்டவரிடம் இருந்து நீங்கள் வெளிப்பாடாக கண்ணால் பார்க்கக்கூடிய தெரிவுகள் ஏதாவது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்றால் இரண்டு காரியங்கள் உங்களுக்கு வேண்டும்: அருள், நம்பிக்கை. Open to Titus chapter 2 verse 11. Titus. தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் இரண்டாவது அதிகாரம் 11. For the grace of God brings salvation unto all has appeared to all men. For the grace of God that brings salvation has appeared to all men. For the grace of God that brings salvation has appeared to all men. ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. Praise the Lord, read that again. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. Now according to this word, God is saying, my grace has appeared to all men that brings salvation, that brings healing, that brings deliverance, that brings prosperity, that brings total joy and peace and eternal life. This grace has appeared to not some, not only the Christians, but to all men. இறை வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது, இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர் அனைவருக்கும், கொஞ்ச பேருக்கு என்று அல்ல, மாறாக மனிதர் அனைவருக்கும் இந்த அருள் வெளிப்பட்டுள்ளது. எவ்வாறு வெளிப்பட்டுள்ளது? நமக்கு தேவையான எல்லா விதமான சுகமளித்தல், பாவத்திலிருந்து விடுதலை, கட்டுக்களிலிருந்து விடுதலை, அடிமை, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, முடிவில்லா வாழ்வு, இன்னும் நம் வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து நன்மைகள், நமக்கு கிடைக்கக்கூடிய செழுமை, இன்னும் முடிவில்லா வாழ்வு, இவை அனைத்தையும் நமக்கு கொண்டு வந்திருப்பது இந்த அருள். நம் எல்லோருக்கும் கொண்டு வந்திருப்பது இந்த அருள். இந்த அருள் அதை வெளிப்படுத்துகின்றது. If this grace of God has appeared to all men, then all women, all men and all children got to be saved who lives on this planet earth. இவ்வாறு இந்த அருள் அனைவருக்கும் என்று சொல்லும் போது பெரியவர்கள், சிறியவர்கள், முதியோர்கள், இளைஞர்கள்,
பிள்ளைகள் என்று யாரையும் விட்டு வைக்காமல் அனைவருக்கும் இந்த அருள் கொடுக்கப்பட்டுள்ளதால் இந்த அருள் நமக்கு மீட்பை கொடுக்கின்றது. So 1 John chapter 2 verse 2 says Jesus took the sins not only of the Christians and all those who are going to believe but he took the sins of the whole world when he became a sacrifice on that cross. ஆண்டவராகிய இயேசு ஒரு பாவத்திற்கு பரிகார பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட போது அவர் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மட்டுமல்ல மாறாக இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் வாழுகின்ற ஜாதி இனம் மொழி மதம் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்காகவும் பாவ பரிகார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு மீட்பை கொண்டு வந்தார் என்று கூறுகின்றது. So God offered sacrifice of his son not only for few people but for every person on this world. இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒரு சிலருக்காக மட்டுமல்ல மாறாக இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைவருக்காகவும் தந்தையாகிய